மாதா பிதா குரு என்ற நிலையிலிருந்து அந்த இறை கடவுள் என்பதற்கு நம்மை இட்டு செல்வதற்கு இந்த மூவரும் நம் வாழ்க்கையில் மிக 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 தேவையான ஒரு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன் பாதம் தப்பாமல் சர்வர் தமக்கு என் தாயை வணங்கி என் தாய் வழி வந்த தமிழை வணங்கி என் உயிரிலும் மேலான குருநாதரை வணங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது ஹிந்து தர்மத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசைப்படுத்தி நமக்கு நம் முன்னோர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்பதை நாம் வகைப்படுத்தினால், மாதா என் அம்மா அப்பா, குரு தெய்வம், அதை இரண்டாக பார்க்கலாம். ஒன்று, முதலில் நாம் பார்ப்பது மாதா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் குரு, அடுத்த நிலையில் இருப்பவர் தெய்வம். அல்லது இன்னொரு கோணத்தில் பார்த்தால், இந்த மூன்றுமே மாதா பிதா குரு மூவருமே நமக்கு தெய்வம் என்பதாக நாம் பொருட்கொள்ளலாம். ஆகையால் இந்த இறையோடு நமது பெற்றோர்களையும் நமது குருவையும் சம்பந்தப்படுத்தி நமக்கு அந்த ஒரு பந்தத்தை, அந்த ஒரு ஈர்ப்பை, ஒரு இணக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். எந்த அளவுக்கு நம்முடைய தாய் என்பவள், மாதா என்பவள் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று என்பதை நாம் கருத வேண்டும். அநேகமானவர்கள் தாயை அதிகம் அலட்சியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். தாய் என்பவளை நாம் ஒரு வீட்டை சுத்தப்படுத்துகிறவள், நமக்கு சமைக்கின்றவர்கள், நம் துணியை துவைப்பவள், இப்படியே நாம் நம் தாயை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி கொண்டோம். தாய் என்பவள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவள், இறையோடு சம்பந்தப்பட்டவள், நம்மை தனது வயிற்றில் 10 மாதங்கள் சுமந்து நம்மை காத்து நம்மை ஈன்றெடுத்தவள். அத்தகைய இந்த பூமி நாம் பார்க்கின்றோம் என்றால் அதற்கு முழுமையான காரணமானவள் தாய். அந்த தாயை நாம் மிகவும் அலட்சியமாக பார்ப்பது மிக மிக தவறு. அது நம் தர்மத்தில், நம் சமயத்தில், நம் பண்பாட்டில், நம் கலாச்சாரத்தில் கூட நமக்கு தாய்க்கு முதலிடம் கொடுக்கின்றது. தாய் என்பவள் தான் நமக்கு முன்னோடியாக இருக்கின்ற ஒருவள், நம்மை காத்து நம்மை உருவாக்கிய ஒருவள் என்றதனால் நாம் வந்து அந்த தாய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தாய் என்பவள் வீட்டு வேலை செய்பவள் அல்ல. நமது துணிமணிகளை சுத்தம் செய்து நாம் சாப்பிட்ட மங்கை சுத்தம் செய்கின்றவள் அல்ல. அநேகமானவர்கள் தாயை ஒரு வாஷிங் மெஷின் அப்படி தான் நாம் பார்க்குறோம். நம்ம துணி எடுத்து போட்டால் துவைச்சி கொடுத்துருவோம், நாம் சாப்பிட்டு வச்சிட்டோம்னா அந்த மங்கை கழுவி வச்சிடும், நமக்கு வேண்டிய உணவை சமைச்சு கொடுத்துருவோம். இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு யந்திரமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்படி அல்லாமல் அந்த தாய் என்பவள் அம்மா என்றால் அன்பு, அந்த அம்மா என்றால் அன்பு என்ற அந்த அன்பு என்ற பொக்கிஷம் அந்த தாய், அந்த அன்பு நிறைந்த ஒரு உருவமாக அவளை பார்த்து அனுபவித்தோம் என்றால் நமக்கு பலன்கள் நிறைய இருக்கின்றது. வெறும் ஒரு இயந்திரமாக மட்டும் பார்த்து அவளை வேலை செய்வதாக பார்த்தால் நமக்கு பலன் இல்லை. ஆகையால் அந்த தாய் என்ற அந்த அன்பு என்ற அந்த பொக்கிஷம், அந்த கிடங்கு, அந்த கிடங்கிலிருந்து எப்படி அந்த அன்பை அனுபவிப்பது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த அன்பான தாயை நாம் மதித்தால்தான் நம் வாழ்க்கையில் நாம் உயர்ந்து நிற்க முடியும். அந்த தாயை நாம் மதிக்கவில்லை என்றால் நாம் எங்கும் எதிலும் உயர முடியாது என்பது பல அனுபவங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்த நிலையில் நாம் பார்க்கின்றோம் தந்தை. இந்த தந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்காக வேலை செய்து தன் உழைப்பின் காரணமாக
நமக்கு எல்லா வேண்டிய அத்துணை தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவர். இவரை நாம் எப்படி பார்க்கின்றோம்? ஒரு வாஷ், ஒரு ஏடிஎம் மெஷினாக நாம் பார்க்கின்றோம். ஒரு பொருள் நமக்கு தேவை என்றால் நாம் அவரிடம் கை நீட்டுவோம், அவர் அந்த பொருளை வாங்குவதற்கான பணம் கொடுப்பார், நாம் அங்கே செலவழிப்போம். இப்படி சிறு வயதிலிருந்தே நம் தாயும் நம் தந்தையும் கூட நம் தங்களை ஒரு இயந்திரமாகவே நம்மிடம் பிரதிபலித்து இருக்கின்றார்கள். ஆகையால் கூட இதை நாம் மாற்றி அமைத்து நம் தாயையும் தந்தையும் ஒரு அன்பு வடிவமான, தந்தையை ஒரு அறிவு கொடுக்கக்கூடியவராக, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக நாம் பார்க்க வேண்டும். அந்த தந்தையுடைய அந்த கஷ்டங்கள், தன்னை வருத்தி நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த தந்தை நமக்கு எவ்வளோ முக்கியமான ஒருவர் என்பது அவர் இறந்த பிறகு நாம் யோசிப்போம். அது வந்து சரியல்ல. நாம் தந்தை இல்லாத போதோ தாய் இல்லாத போதோ அவர்களுடைய சிறப்பை பற்றி சிந்திப்பதும் வருந்துவதும் ஒரு பயனற்றது ஒன்று. அவர்கள் இருக்கும் போதே அந்த அன்பையும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அதை நாம் அனுபவித்தால் நமக்கு மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த தாய் தந்தை என்பவர்களை நாம் சமயம் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வணங்கக்கூடியவர்களாக நாம் தர்மம் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றது. இவர்களை போற்றி வணங்கினால் தினசரி நம்முடைய தாய் தந்தை பாதங்களை நமஸ்காரம் செய்து நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு பல வகையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது திண்ணம். அடுத்த நிலையில் இருப்பவர் நமது குரு. குரு என்பவர் நமக்கு இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். நம்மளுடைய கல்வி இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குரு ஒருவர், நமது ஞான நிலையை நம்ம கொண்டு போவது, நமது இறைவனிடம் நம்மை இழுத்து செல்பவர் அந்த ஆன்மீக குரு என்பவர் ஒருவர். ஆகையால் நம்மளுடைய அறிவுக்கு கொடுக்கக்கூடிய பல குருமார்கள் இருக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்தில் அல்லது பல விதமான குருமார்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது ஒரு படி. அவர்களையும் நாம் வணங்க வேண்டும். அந்த எந்த ஒரு குருவாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து நாம் பயன்பெற வேண்டும் என்றால் அவர்களை நாம் வணங்கி போற்ற வேண்டும். அவர்களை வணங்கி போற்றினால்தான் நாம் பயனடைய முடியும். நீங்கள் பாருங்கள், பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு மாணவர் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாரோ அவர் சீக்கிரம் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவார், நல்ல கெட்டிகாரமானவராக இருப்பார். எந்த ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் வந்தோன்னே ஓடி போய் அவருடைய பையை தூக்கி கொண்டு வந்து அந்த அவர் கையில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் சுமந்து கொண்டு வந்து அவருக்கு அந்த மாதிரியான உதவிகள் செய்கிற ஒரு மாணவரை பார்த்தீங்கன்னா அவர் கல்வியில் ஓங்கி நிற்பார். ஆகையால் இந்த போற்றுதலும் இந்த வணங்குதலும் என்பது எந்த ஒரு குருவாக இருந்தாலும் நாம் செய்தோம் என்றால் அதன் பயன் நாம் அடைவோம். அதே போன்று ஆன்மீக குரு நம்மளுடைய சமயம் வந்து நம் பிறப்புக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கின்றது, முக்தி. நாம் பிறந்தால் நாம் வந்து இறைகதி அடைய வேண்டும் என்பது நம் சமயத்தின் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆக இந்த முக்தி அடைவதற்கு வழிகாட்டக்கூடியவர், நாம் இறை அடி சேர்வதற்கு வழிகாட்டக்கூடியவர் தான் இந்த ஆன்மீக குரு. இந்த ஆன்மீக குரு என்பவரை நாம் போற்றி வணங்க வேண்டும். இந்த நம்முடைய சமயத்தில் ஆன்மீக குரு என்பவர் நம்மை தேடி வருவார். நாம் பல குருமார்களை நாம் சந்திப்போம், பலரிடம் பல அனுபவங்கள் கற்றுக்கொள்வோம், பல ஆன்மீக வித்தைகளை கற்றுக்கொள்வோம், வழிபாடு முறைகளை கற்றுக்கொள்வோம். ஆனால் நமக்கென்று நம்மை சரியான பாதையில் எடுத்து செல்வதற்கென்று ஒரு குரு இருப்பார். நம் மனதின் தேடலின் மூலமாக அந்த குரு நம்மை அடைந்து நமக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார். ஆகையால் அந்த குரு என்பவரை நாம் மிகவும் உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு குருவாக இருந்தாலும் சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்கிறார், நாம் முதலில் அந்த குருவை பரிசோதனை செய்ய வேண்டும். அவரோட எல்லா விஷயங்களும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரும் அதை செய்தார். விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பல வகையில் அவரை பரிசோதனை செய்தே கொண்டிருந்தார். அந்த சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு முறை நீங்கள் அந்த குருவை
எல்லா வகையிலும் அவர் பூர்ணமானவர் என்பதை நாம் மனம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஒரு கடுகு அளவு கூட அந்த குருவை நாம் சந்தேகப்படக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த குரு எதை செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த குரு என்பவர் நமக்கு வழிகாட்டக்கூடியவர். அது மட்டுமல்லாது எல்லா குருமார்களையும் எப்படி இறை பொருள் எல்லா இறை சக்திகளும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றதோ அதே போன்று குரு என்ற அந்த ஒரு தன்மை பல இடம் இருக்கின்றதை நாம் பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் எந்த குருவாக இருந்தாலும் அதை நம் குருவாக நாம் ஏற்று மதிக்க வேண்டும். நமது குருவுக்கு பக்தி செலுத்த வேண்டும். நமது குருவிடம் நாம் செலுத்தக்கூடிய அந்த பக்தி நம்மை சரியான பாதையில் இட்டு செல்லும். அந்த மாதா பிதா குரு என்ற நிலையிலிருந்து அந்த இறை கடவுள் என்பதற்கு நம்மை இட்டு செல்வதற்கு இந்த மூவரும் நம் வாழ்க்கையில் மிக 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 தேவையானவர்கள், மிக 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 போற்றக்கூடியவர்கள், மிக மிக நமக்கு வாழ்க்கையை நம்மை சரியான பாதையில் இட்டு செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் நம் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.